சிக்ரி கிராச்சர் ஃப்ரெண்ட் ட்ரோஃபியோட 12th மேட்ச் தண்டர் லைட்னிங் கடையில் நடக்க போது, அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும்னா @MST Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸி ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரீம் லோன் மாதிரி இன்னொரு ஆப், ஃபேண்டசி ஆப்பு, சூப்பராக இருக்குது. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்காம பேடிஎம் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுக்கலாம், ஆனால் பேன் பண்ணாத அந்த ஸ்டேட்டோட அக்கௌண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான். இங்கே பொறுத்த வரைக்கும் பேடிஎம்ல வித்ரா பண்ண முடியும், மினிமம் 100 ருபீஸ்லேருந்து வித்ரா பண்ணுறதுனால ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இங்கே செஸ்டரில் தான் மேட்ச் நடக்க போகுது. செஸ்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெயின் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனால் க்ளவுடி கண்டிஷனாக இருக்கும், மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ராபப்ளி ஃபுல்லாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். லைட்னிங் தண்டர் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டீம், ஒரு கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு டீமாக தான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி பேசுவோம். 6th June 10:30 AM அவங்க டைம், நம்மளோட டைம் 3 PM இந்தியன் டைம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 11 அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி பெருசாக கிடைக்கல. அந்த காரணத்தினால இதுக்கு முன்னாடி விளையாண்ட அந்த 11-ஐ வச்சு சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் இங்கே போயிருக்கு. லைட்னிங்கை பொறுத்த வரைக்கும் சாரா ப்ரைஸ் அண்ட் பியூமன் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. சாரா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் விளாண்டாங்க, ரெண்டு மேட்ச்லையுமே 3 balls டக் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் சாரா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் தெரியும். ஸ்காட்லாந்துக்கு டாப்பில் இறங்குவாங்க, பயங்கரமாக ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பேட்ஸ்மேன் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இது வரைக்கும் ரன்ஸை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றது தான். டாமி பியூமன் பொறுத்த வரைக்கும் டாப் ஆட பேட்ஸ்மேன், இங்கிலாந்து பேட்ஸ்மேன், பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சீசனில் ஒரு 57-21 அப்படின்ற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கேத்ரின் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் இந்த ரீசன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங்கில் இல்லை, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 மேட்ச்சில் ஒரே ஒரு 20-20 மட்டும் விக்கெட் எடுக்காமல் இருந்திருக்காங்க. மற்றபடி கலக்கியிருக்காங்க விக்கெட் லெவலில். அதனால் கண்டிப்பாக கேத்ரின் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்ற அந்த மைண்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அவிகள் ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீபானோட பேட்டிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவரேஜ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கலாம். லூசி ஹிங்கம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஸ்கில் இருக்குது, புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கிரிக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாரா ப்ரைஸ் விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன், அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியல. சாச்சி பாய் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். தெரசா கிரேவ்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஆல்ரவுண்டர், டாப் ஆட பேட்ஸ்மேனாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இங்கே டவுன் த ஆர்டர் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் செம்மையாக போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீசனில் ஒரு 32-14 அப்படின்ற ரெண்டு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ரெண்டு மேட்ச்லையுமே 7-7 ஓவர் போட்டிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட், இன்னொரு மேட்ச்சில் 1 விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதை பார்க்க வேண்டியது இருக்குது. யோனா கிராவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க பேட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி தெரசா கிராவ்ஸும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதையுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. யோனா கிராவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் 6 ஓவர், ஒரு மேட்ச்சில் 4 ஓவர் அப்படின் மாதிரி போட்டிருக்காங்க. 6 ஓவர் போட்ட மேட்ச்சில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்றது இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கில் காட்ட முடியுது. 19 அதுக்கப்புறம் 22 அப்படின்ற மாதிரியும் அடிச்சிருக்காங்க. கிறிஸ்டி கார்டன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், இவங்களோட பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை சொல்லிடலாம். 10 ஓவர் போட்டால் மேக்ஸிமம் வீசிடுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 10 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் 10 ஓவர் போட்டு விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க. ரொம்ப ரேராக தான் விக்கெட்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. சோஃபி முன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், ரெண்டு மேட்ச்சில் 7-7 ஓவர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக வீசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தண்டர்க்கு அகேன்ஸ்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இங்கே எம்மா லாம்பு ஃபஸ்ட்டு மேட்ச்சு கலக்கலான ஒரு மேட்ச் அமைஞ்சது, பெஸ்ட்டாக அமைஞ்சது. 121 ஸ்கோர் அடித்தாங்க. பொதுவாக அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவாங்களான்னு அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்களுக்கு சூப்பர் மேட்ச்சாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லை, ஓவர்ஸு 7 ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் சரியான அளவில் அமையல, 18 ரன் அடிச்சிருந்தாங்க, விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க. போலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஓவர் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜார்ஜியா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருந்தாலும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறது கிடையாது. போன மேட்ச் இதே செஸ்டர்ல ஒரு 91 அடிச்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்கலாம். அதுக்கு முதல் மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கோர் 11 அப்படின்றத அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இதை பார்க்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இங்க 100 விஷயத்தையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஜார்ஜியா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் விளையாண்டது ஒரு சுமாரான டீம் அகேன்ஸ்டா அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ண முடியும். இங்கே சூப்பரான பவுலர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்டி கார்டன் சூப்பரான ஒரு பவுலர், முன்ரோ ஒரு சைடு, யோனோ கிரப்ஸ் இருக்காங்க.
இது கேத்தரின் ப்ரைஸ் இனிஷியல் பேஸில் செம்மையாக விக்கெட் எடுப்பாங்க. குறிப்பாக அந்த மாதிரி க்ளௌடி கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ அந்த இடத்துல எப்படி ஜார்ஜியா பாய் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த க்வெஸ்சன் இருக்குது. ஏன்னா த்ரெகோல்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இவங்களோட மீட்டில் ஒரு 50 அடிச்சிருக்காங்க லைட்னிங் அகேன்ஸ்டா அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குது. நிறைய பேர் இவங்கள தான் எடுத்திருக்காங்க சாரா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். டாப்பரில் இறங்குற டாப் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னாலும் இப்போதைக்கு நம்பிக்கை எல்லாமே இருக்கிறது காரணம் லாஸ்ட் ரெண்டு மேட்சோட டக்கு. ஸோ அந்த காரணத்தினால இந்த சைடு விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. தெர்கோல்டு ஓரளவுக்கு சூப்பரான விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இந்த சீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச்ல டக்கு, அதே நேரத்தில் இன்னொரு மேட்ச்ல 13 அப்படிங்கிறது தான் ஸ்கோராக இருக்காங்க. பிபா கிளியரை பொறுத்த வரைக்கும் தெரியும், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் உமன் சூப்பரான ஒரு பவுலர். ஆனால் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுத்த ப்ரையாரிட்டி அளவுக்கு செகண்ட் மேட்ச் அவங்களுக்கு கொடுக்கல, அதை நம்ம பார்க்கணுக்கு. ஆனால் இன்னைக்கு க்ளௌடி கண்டிஷன் டால் பவுலர் கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங் அப்படின்றது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு சூப்பர் மேட்ச் அமைஞ்சது, 9 ஓவர் போட்டாங்க, 56 ரன்ஸ் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அது மட்டும் இல்ல 79 ரன்னும் வச்சாங்க. இந்த அளவுக்கு அடிப்பாங்க அப்படின்றது பெருசா தெரியல, ஆனா சூப்பரா விளையாண்டாங்க. அவங்க பவுலர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கலாம். என்னதான் ஆல்ரவுண்டர் அதை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா அவங்க இறங்குறாங்க, இருந்தாலும் பவுலர் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. செகண்ட் மேட்ச்ல 11 ரன் அடிச்சாங்க, 4 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் விக்கெட் லெஸ்ஸா தான் இருந்தாங்க. சோஃபி எக்லஸ்டன் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, கலக்கலான பேட்ஸ். அதே நேரத்தில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 10 ஓவர் போட்டா வீசுவாங்க, விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கலக்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கலாம். ரெண்டு மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச்ல 37, இன்னொரு மேட்ச்ல 12 அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. இன்னொரு விக்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்லயும் 3-3 விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு மேட்ச்ல மெய்டன் ஓவரும் போட்டுருக்காங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன். கேட்ராஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலாந்து கிரிக்கெட்லேயே விளையாடும் போது கூட ரொம்ப டவுன் தாடர் அப்படின்னா நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன். ஈவன் 11th பேட்ஸ்மேனாக கூட வந்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்களும் ஒரு மேட்ச்ல 40+ அடிச்சாங்கன்னு, ஒரு மேட்ச்ல 9 அப்படின்ற மாதிரி அடிச்சிருந்தாங்க. 3-3 விக்கெட் அப்படின்றது இவங்க எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு மெய்டன் ஓவர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது சொல்லிக்கலாம். லாரா மார்சல், டெனலி காலின்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஐடியல் பிளேயராக தான் பார்க்கலாம். ரொம்ப டவுன் த ஆர்டர், பேட்டிங் மட்டும்தான் பண்ணுறாங்க, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பண்ணலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வகையில் அங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அலெக்ஸ் ஹார்ட்லி இவங்க டீமோட கேப்டன், இதுக்கு முன்னாடி லைட்னிங் மீட்டில் ஒரு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவர் 8 ரன்ஸ் கொடுத்து 10 ஓவர் 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க, குறிப்பாக 5 மெய்டன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதாக லைட்னிங் மீட், லாஸ்ட் மீட் அப்படின்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹார்ட்லி 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முதல் மேட்ச் 10 ஓவர்ஸ் போட்டாலும் 60 ரன்ஸ் கொடுத்து விக்கெட் லெஸ்ஸாக போயிட்டாங்க. சில கேச்சஸ்லாம் மிஸ் பண்ணாங்க, அது ஒரு விஷயமா பார்க்கலாம். இந்த பிச்சு உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் நாம பார்க்க வேண்டியது. ஹென்னா ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் ஆல்ரவுண்டர், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசி பேட்ஸ்மேனாக வராங்க பார்ப்போம். ஏன்னா இந்த சைடு லாரா மார்சல் கவுலின்ஸ் பேட்டிங்க்கு மட்டும்தான் வச்சிருக்கனால அவங்கள டவுன் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஐடியாவில் ஹென்னா ஜோன்ஸை கடைசியை கொண்டு வராங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங் நல்லா இருக்கிற யூனிட் தான், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன லேம்ப்பு ஓரளவுக்கு எம்எல் லேம்ப்பு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடணும், தொடர்ந்து அந்த கன்சிஸ்டண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பாய்ஸ் போன மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு யூனிட், சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட் அப்படின்ற மாதிரி டாப்ல இருக்காங்க. ஃப்ரீபான் வரைக்கும் நல்லா விளையாடுவாங்க, ஈவன் லூசி ஹிங்கம் பொறுத்த வரைக்குமே சூப்பராக பேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவங்களுக்கு பெருசாக அமையாமல் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு யோசிக்கும் போது கேத்தரின் பிரைஸ், லூசி ஹிங்கம், கிறிஸ்டி கார்டன் அப்படிங்கிற மாதிரி சேஃபாக பார்க்கலாம். இவங்கெல்லாம் இவ்வளோ கிறிஸ்டி கார்டன்லாம் சேஃபாக பார்க்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக 10 ஓவர் கோட்டா வீசுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். கேத்தரின் பிரைஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குறாங்க, அது மட்டும் இல்லை 10 ஓவர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வீசிடுவாங்க. எம்எல் ஆம்ப்பு நிறைய பேர் போட்டிருக்க ஒரு பிளேயராக போட்டிருக்கு பார்க்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒப்பீனியனாக ஃபீல் பண்ண முடியலை, இருந்தாலும் டாப் ஆர்டரில் இறங்குறாங்க. ஓரளவுக்கு இந்த சீசனில் விளையாண்டுருக்கனால அந்த கான்ஃபிடண்ட்டே பெரிய ஸ்கோர் அடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான். சோஃபியா எக்லஸ்டோன் என்னோட பிரைம் கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி கேட் கிராஸை பொறுத்த வரைக்குமே நல்லாவே போல் பண்ணுவாங்க. இனிஷியல் இந்த ஸ்விங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சாரா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குனாங்க. ரீசன்ட் டேஸில் பெரிய பர்ஃபார்ம் இல்லாட்டியும் பெரிய இன்னிங்ஸ் இவங்களால் விளையாட முடியும். முன்னாடி ஒரு 136 அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் யோசிக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் பார்க்கலாம். நிறைய பேர் எடுக்கவே இல்லை, 9% அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லலாம். அதே நேரத்தில் ரீசன்ட் ஃபார்ம் அவங்களோட
அவரோடது சரியா இல்லை அப்படிங்கிறது இருக்கலாம். எடுக்கிற பட்சத்தில் திடீர்னு அடிச்சாங்கன்னா பெரிய வின் அப்படிங்கிறது கிடைக்கும். தெரசா கிரேவ்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், டவுன் ஆர்டர் அப்படிங்கிற வகையில் யோசிக்கலாம். மற்றபடி பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாத்துலேயுமே கிடைக்கிடுவாங்க. ஃபேமிலி பீமன் சொல்லவே தேவையில்லை. உங்களை ரிஸ்கி அப்படின்றது போட்டால் கூட அது தப்பு தான், கண்டிப்பாக சேஃபில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். லாங்காக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டொமஸ்டிக் பெரிய பவுலர் எந்த மாதிரி பவுலராக இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த ஒரு வகையில் பார்க்கலாம். ஃபிஃபா கிளியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிச்சு சூட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட், அது மட்டும் இல்லை செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாகவும் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நடாலி ப்ரௌனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ரீசன்ட் டேஸில் அவ்வளோ பவுல் பண்ணாட்டியும் சடனாக பவுல் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டீம் கேக்கின்ஸ்டா லாஸ்ட் இயரில் ஒரு விக்கெட் பிளஸ் 50 அடிச்சிருக்காங்க. அந்த வகையில் அந்த கான்ஃபிடென்ட் கூட திருப்பி பவுல் பண்ண வைக்கலாம். பார்ப்போம், அதெல்லாமே அனலைஸ் பண்ணி ஹார்ட்லி அவங்களுக்கு பவுல் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் பேஸ் எடுத்தது அப்படின்னு சொன்னால் நடாலி ப்ரௌனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அலெக்ஸ் ஹார்ட்லி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த டீமோட பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 maidens, 8 wickets plus 4 wickets அப்படிங்கிற மாதிரி, சாரி 8 runs மட்டும் கொடுத்து 4 wickets எடுத்திருந்த அந்த காரணத்தினால அலெக்ஸ் ஹார்ட்லியும் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். இவங்களையும் பர்சன்டேஜ் வைஸ் ஒரு 9 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கும் காரணம் கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்களையும் இங்கே அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அவங்க எடுக்காமல் இருக்கிறதுக்கு. என்னோட டீமை ஷோ பண்ணி டீம் பொறுத்த வரைக்கும் டாப்ல எல்லாமே வந்து ஒரு பிளாக் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம், கீழெல்லாம் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். கார்டன் கண்டிப்பாக தேவை, நான் இவங்க 10 overs போடுறாங்க அப்படிங்கிறது தான். பீக்லியரே ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ஆர்டரில் இறங்குறாங்க, ப்ராபபிளி இந்த பிச் அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். எக்லஸ்டோன் அண்ட் கேட் கிராஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிற மாதிரி இருக்கு. எம்மா லேம்ப் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சாங்க, அதே மாதிரி பாய்ஸ் செகண்ட் மேட்ச் நல்லா விளாண்டாங்க. அவங்கள தவிர அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டீம் வந்து கொஞ்சம் ஸ்மாராக விளையாட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு டாப் ஆர்டரில். ஸோ அந்த இதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த டீமோட பவுலர்ஸ் கொஞ்சம் டாப்ல பெட்டராக இருக்காங்க, கார்டனாக இருக்கட்டும் அதே மாதிரி ரைஸாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே நல்லா பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இங்கே மிடில் ஆர்டர் பாட்டம்ல இருக்கிற பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எக்லஸ்டோன் அண்ட் கேட் கிராஸ் ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 10 overs கோட்டா கண்டிப்பாக வீசிடுவாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது அவங்களை கேப்டனைஸ் கேப்டன் அப்படின்றது என்னோட மைண்டில் தோணுது. ஸோ இதுதான் இங்கே கேப்டனைஸ் கேப்டன் போட்டுருக்காங்க சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக கேத்தரின் பிரீஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குறாங்க, அது மட்டும் இல்லை பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பயங்கரமாக சூட் ஆவாங்க. ஸோ அதனால் அவங்கள கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும். நிறைய பேர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அவங்கள தான் அதிகமாக கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் எக்லஸ்டோன் கேட் கிராஸை புரிஞ்சுக்கிறவங்க அவங்களையும் ட்ரை பண்ணுவாங்க. சில விமென்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பெரிய வின் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ப்ரைஸு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க சாரா ப்ரைஸு டாப் ஆர்டரில், அதை பார்க்கலாம். அதே நேரத்தில் கீழே ஹார்ட்லி ஏதாவது ஒரு வகையில் எடுக்க முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜிஎல் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக அவங்கள பார்க்கலாம் அப்படின்றது தான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.